ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த மாஸ்டர் செஃப்ல ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாம் ஈஸியாக பண்ணுறது தான். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன வேணுமோ, எக்கு, ஆனியன், பச்சை மிளகா, கொத்தமல்லி, பெப்பர், பிளாக் பெப்பர், சால்ட், மீன், பிரெட்டு வேணுமே, இதெல்லாம் வச்சு நாம் ஒன்று பண்ண போகிறோம். முதல்ல முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மூணு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கிக்கலாம். இப்போ கலக்கியாச்சு. இப்போ ஆனியன் சேர்த்து கலக்கிடலாம். ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டாச்சு, நல்லா கலக்கிக்கலாம். இப்போ ஆனியன் போட்டாச்சு, பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் போட்டு கலக்கிக்கலாம். போட்டாச்சு, இப்போ கலக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம். இப்போ சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலக்கியாச்சு. இப்போ பிரெட்டை எடுத்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ முதல்ல வந்து பட்டர் போட்டுக்கலாம். இப்போ பிரெட்டை எடுத்து டிப் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி போடலாம். இப்போ சைடில் கொஞ்சம் பட்டரை ஊற்றிக்கலாம்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தட்டில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க. எக் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இது லைட்டாக டாஸை ஊற்றி சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுத்த டிஷ்ஷோட சந்திக்கிறேன். பாய். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.